ஐஃபில் டவர் ஃபுல்லாக அப்படியே பிளிங் பக்கம் பக்கத்தோட அச்சு பசராமல் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வந்து மெரினா பீச் பார்ப்போம் இல்லைங்களா? மிஸ் பண்ண ஏய் அது ஐஃபில் டவர் ஃப்ளைட் வெயிட்டிங்கில் இருக்கு. ஒரு அரௌண்ட் 20 மினிட்ஸாக வந்து நம்ம அந்த மெமோரியல் கிட்ட இருந்து இந்த இடத்துக்கு வந்து நடந்து வந்துட்டுருக்கோம். ஸோ நமக்கு இந்த ஃப்ரண்டில் இருக்கிற எந்த ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா இதுவே ஐஃபில் டவர் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் முன்னாடி போக நம்ம பின்னாடி போக எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் போகிறோம். தூரமும் வந்து எந்த ஆளாடமாட்டமும் இல்லை, இவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அண்ட் இப்போ கொஞ்சம் நிறைய மக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இங்கே வந்து எது வந்து ஒன்றும் வந்து கார் இல்லை பஸ் அப்படி இல்லைனா வாக் தான். நம்ம ஊர் மாதிரி ஆட்டோ கேர் ஆட்டோ ராபிடோ போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கேக் எடுத்துட்டு நான் எடுத்த ஹோட்டல் போயிட்டு நம்ம வெயிட் பண்ணி தாங்க போகிறோம். அதனால நம்ம நன்றாக தள்ளிட்டு நம்ம இருக்கிற இந்த இடத்துக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்க் டே திருமுக். ஸோ இது வந்து வேர்ல்ட்ஸ்லேயே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ரவுண்ட் அபவுட். இதில் வந்து 12 to 16 சைட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லா சைட்லேருந்துமே வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த ரவுண்டை சுற்றி தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இது ரொம்ப வந்து இதே மாதிரியான ஆர்கிடெக்சர் வந்து நம்ம எங்கே பார்க்கலான்னா பாண்டிச்சேரிக்குள்ளே என்டர் ஆகும்போது பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு குட்டியை அவர் என்ட்ரன்ஸில் வந்து பாண்டிச்சேரியில் வச்சுருப்பாங்க. ஆப்வியஸாக வந்து பாண்டிச்சேரியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுனால இதே மாதிரி ஒரு என்ட்ரன்ஸாக நம்ம அங்கே நம்மளால அங்கே பார்க்க முடியும். வாங்க நம்ம உள்ளே எப்படி இருந்து போய் பார்க்கலாம், கிட்ட போய் பார்க்கலாம். இன்னும் பயங்கரமா இருக்கு, பட் ரொம்ப கிளீனா இருக்கு. எந்தவோ வந்து ஒரு மாதிரி ஸ்டிங்கா ஆகுற மாதிரி, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாம் எதுவும் இல்லாம, எதுவும் ஸ்டிங்கிங் இல்லாம கிளீனா வச்சிருக்காங்க இந்த இடத்த. இங்க ஒரு லாங் கியூ இருக்கு பாத்தீங்களா? ஸோ நம்ம இந்த ரோடுக்கு இந்த பக்கம் இருக்கும் ஆப்போசிட்ல. ஸோ இந்த ரோடு கிராஸ் பண்ணி போனா இருக்கிற அந்த ஆப்போசிட்ல ஒரு லாங் கியூ நின்றுட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரெட் கலர் சிக்னல் இருக்கு, அந்த சிக்னல் வரைக்கும் வந்து இந்த கியூ இருக்குது. இந்த கியூ எதுக்காக இருக்குது அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக தான். அங்கேருந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ ஸ்பாட். அங்கேருந்து நம்ம எடுக்கும்போது இந்த மெமோரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியும்.
ஸோ அதுக்காக அங்கேருந்து ஒரு பெரிய கியூல் நின்றுட்டுருக்காங்க. அவங்களை காட்டுற பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோட்டோ ஷூட் தான் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. Et où à 5 minutes à pied il y avait le palais. Après on fait un arrêt à la station suivante. Là où il y a le bureau avec le palais. நம்ம கிட்ட நின்னு இந்த என்ட்ரன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே ஒரு மெமோரியல் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அந்த ஃபயர் வந்து ஏற்றி வச்சுருக்காங்க. அண்ட் ப்ளஸ் வந்து இங்கே நிறைய நேம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது ஃபுல்லாக நேம்ஸ் இருக்குது. உள்ளே இந்த லைன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நேம்ஸ் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இது பார்க்கவே வந்து ஏதோ வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க இல்லை வாரில் இறந்தவங்களுடைய நேம்லாம் இங்கே எழுதி வச்சு அவங்களுக்காக வந்து இந்த ஃப்ளவர்லாம் வச்சு அவங்களுக்காக ப்ரே பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த செட்டப்பே இருக்குது. இந்த பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக அழகாக இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம அங்கேருந்து க்ராஸ் பண்ணி நடந்து வந்தோம் இல்லைங்களா, அந்த ரோடு வந்து ஒரு ஸ்ட்ரைட் வேறு தெரியுது. இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட அச்சு பெசராமல் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வந்து இந்த ரோடு கட்டியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து ரைட் சைட் திரும்பி பார்க்கும்போது இருக்கிற இடத்துலேருந்து ரைட் சைட் திரும்பினோம்னா இங்கே பாருங்கள் ஐஃபில் டவர். ஸோ இங்கேருந்து ஐஃபில் டவர் தெரியுது. இதே மாதிரி வந்து நமக்கு இது வந்து ஒரு 12-16 ரூட்டை வந்து இதுக்குள்ளே வந்து அவங்க ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. இது அப்படியே ஒரு ரவுண்டு. நம்ம இந்த ரூட்குள்ளே எந்த பக்கம் போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட் போய்ட்டு நம்ம ஜாயின் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு நீட் அண்ட் க்ளீனாக வந்து இந்த ஏரியா வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து ஆர்கிடெக்சர் பண்ணி கட்டியும் வச்சுருக்காங்க. இந்த ரோடு எல்லாமே அந்தளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் அபவுட் பார்த்தினா எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் வந்து படிக்கலாம். கம்ப்ளீட்டாக என் டீடைல்ஸும் உங்களுக்கு அதை ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற சாண்ட்விச்சாக இருக்குன்னு பார்த்தா இங்கே வந்து வித்தியாசமாக ஏதோ ஒன்று ரெடி பண்ணுறாங்க. ஐ திங்க் ரைஸ் பவுல் மாதிரி நமக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நான் யூகே வந்ததுக்கு அப்புறமும் சரி ஃப்ரான்ஸ்லேயும் சரி இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். த லாஸ்ட் ஒன் Yeah. 2,000 years later. Hey, அது ரெண்டு கிஸ் பண்ற மாதிரி தடவை எழுதுறாங்க. இந்த ஸ்கை அந்த கிளவுட கிஸ் பண்ற மாதிரி இருக்கு தடவை எழுதுறாங்க. அதே மாதிரி இந்த மெக்டொனால்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸும் இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, கண்டுபிடிக்க முடிஞ்சதா? கண்டுபிடிக்க முடியுதுன்னா நானே அதை என்னன்னு சொல்கிறேன். இங்கே இருக்க மெக்டொனால்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கு. அந்த மெக்டொனால்ட்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப லாங்கஸ்ட் ஸ்ட்ரீட் மட்டும் இல்லாமல் நல்லா வந்து வைடாகவும் இருக்கும். ஸோ இது நைட்டில் வந்து பார்க்குறதுக்கு ஒரு சைடு ஃபுல்லாக வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கணும், இந்த ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ அதனால் இந்த சைடில் விச் மீன்ஸ் ஆன் மை லெஃப்ட், ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா ஷாப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்இடி லைட்ஸ் வந்து ஒயிட் கலர்லாம் இருக்கணும். அப்போ தான் வந்து இங்கே இருக்கிற இந்த மொத்த சைடுமே வந்து ஒயிட் கலர் தெரியும் அப்படிங்கிறதுக்காக, இங்கே இருக்கிற எல்லா எல்இடியுமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒயிட் கலர்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த மெக்டொனால்ட்ஸுமே வந்து அவங்க கண்டிஷன்ஸ் கொடுத்து தான் வந்து இம்ப்ளே பண்ண சொல்லியிருக்காங்க. லைக் மெக்டொனால்ட்ஸுமே வந்து நைட்டில் வந்து எல்லோ கலரில் இருக்கக்கூடாது, இதோட எல்இடி லைட்டுமே வந்து ஒயிட் கலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த எம் சிம்பிளும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் தான் இருக்குது. மெக்டொனால்ட்ஸ் அப்படிங்கிற வேர்டுமே வந்து ஒயிட் கலரில் தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, இங்கே வந்து நமக்கு எப்படி யூகே வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட்லாம் போடுவாங்களோ அதே மாதிரி கிறிஸ்மஸ் மார்க்கெட் இந்த ஸ்ட்ரீட்லேயும் நடக்கும். பட்
அந்த மாதிரி டைமில் கொடுவோம். ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து எதெல்லாம் வந்து ஒயிட் கலரை வந்து கொடுக்குறாங்க, ஒயிட் கலர் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி எந்த ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது, எல்லாம் வந்து லைட்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணுறாங்க அப்படின்னாலும் ஒயிட் கலர் மட்டும்தான் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கணும், மற்ற கலர்ஸ் எல்லாமே வந்து ரைட் சைடில் தான் இருக்கணும். இப்போ லஞ்ச் சாப்பிட்றதுக்கு பாரிஸ் சிட்டி சென்டர் வந்திருக்கோம். இங்கே இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டு தான் சாப்பிட வந்திருக்கோம். என்னடா இவன் ரெஸ்டாரண்ட் நேம் சொல்லலேன்னு யோசிக்காதீங்க, அது படிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு டைரெக்டாக வியூவை மட்டும் காமிச்சிட்டேன். ஸோ நான் ஆக்சுவலி வந்து பாஸ்தா வித் 3 சீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்டீக் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அது நேம் எனக்கு ஃபுல்லாக தெரியல, அதனால நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லலை. அண்ட் கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்டு இதை நான் வந்து 2 சுட்டு வச்சுருக்கேன், அதையும் உங்ககிட்ட காட்டுறேன். நம்ம அடிக்கடி நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இது என் கண்ணில் பட்டோன்னு தூக்கி பேக்கில் போட்டுக்கிட்டேன். இதை முடிச்சுட்டு நம்ம இந்த இடத்த ஃபுல்லாக வந்து இந்த ஸ்ட்ரீட்டு ரொம்ப அழகாக இருக்குது, இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி ஈவினிங் ஃப்ளைட்டு ஸ்வங்கின்னு போயிட்டு யூகேயில் லேண்ட் ஆக போகிறோம். லஞ்ச் முடிச்சாச்சு, அடுத்து டெசர்ட்காக இங்கே இருக்க ஒரு ஃபேமஸான ஷாப்புக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ போயிட்டு நாம் சாப்பிட்றதோ கொஞ்சம் டெசர்ட் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கோ கொஞ்சம் டெசர்ட் வாங்கிட்டு கிளம்ப போகிறோம். அண்ட் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அங்கே போகலாம். ரோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் வந்து வைடான ஒரு ரோடாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயின் ரோடு, அது ஒரு லாங் ரோடு. ஸோ நான் உங்களுக்கு வந்து சென்டரில் நின்று காட்டும் போது இன்னும் நல்லா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்க வெஹிக்கல்ஸ் எல்லாமே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் போகும். நம்ம இந்தியாவிலையும் சரி யூகேலையும் சரி எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லையா, பட் ஃப்ரான்ஸில் வந்து எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் தான். அண்ட் ரோடும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் வைடாக இருக்கும், நல்லா ரோடு நம்ம பிளாட்ஃபார்மே வந்து நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் அப்போ தெரியும். என்ன அப்படியே பாருங்க, நான் எவ்வளோ தூரம் போகணும் அவ்வளோத்துக்கு அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஆக்சுவலி இது வரைக்கும் பிளாட்ஃபார்ம், நாம் அங்கே நின்றும் அங்கேருந்து இவ்வளோ தூரம் க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம், இவ்வளோ தூரத்துக்கும் வந்து இது ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டுமே. இந்தியாவில் வந்து மெரினா பீச் பார்ப்போம் இல்லைங்களா, அங்கே எப்படி இருக்கும் அந்த வைட் ரோடு, அதை விட்டால் பயங்கரமாக வைடாக இருக்கு. ஒரே ஃபோட்டோ ஷூட் தான். சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால இங்கே நிறைய பேர் சில் பண்ணுறதுக்கு வெளியே வந்திருக்காங்க, அதுவும் வந்து இந்த டூரிஸ்ட் பிளேஸ் பாரிஸ் எல்லா கண்ட்ரி பீப்புள் எல்லாம் நிறைய கல்ச்சர்ஸ் வந்து இந்த இடத்த ஒரே இடத்துல பார்க்க முடியுது. அந்த எதாவது மியூசிக் போயிட்டு நம்ம வந்து இப்போ சிட்டி சென்டர் இருக்கு, பாரிஸ் போகிற சிட்டி சென்டர் அப்படின்னா நம்ம எப்படி அங்கே யூகே நம்ம குல்டன் சிட்டி சென்டர் நிறைய சிட்டி டான்ஸ் ஆகிட்டு பார்க்கறதுக்கு நிறைய பேர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மியூசிக் போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி எங்கேயும் நடந்துட்டுருக்கு. ஏன்னா நடக்கிறது பார்க்கலாம். நம்ம டெசர்ட் வாங்க போற ஷாப் இதுதான், ஷாப் நேம் பியரே ஹெர்மே அப்படின்னு நான் படிக்கிறேன். ஆனா இங்க வந்து நம்ம இங்கிலீஷ்ல படிக்கிற மாதிரி படிக்க கூடாது, இது வந்து இங்க இருக்க வேர்டுக்கும் பிரெஞ்சு அவங்க பேசுற ஆக்சென்ட்டுமே வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். நான் படிச்சிருக்கிறது இப்படி, பட் ஆக்சுவல் பிரெஞ்சு வந்து வேற மாதிரி வரும். ஒரு பாக்ஸை வந்து அந்த மேக்ரோன் வாங்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி நம்ம ரெண்டு சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் வாட் அபவுட் திஸ் ஜஸ்ட் மேக்கா கிவ் மீ தட் ஒன்.
Yeah, one. And of this? One. For alcohol. It's okay, no problem. Yeah. And, yeah. Yeah. All right. Do I want the other bubble? The last one. Ah, so let's say last one. That corner. Yeah. Okay. 2,000 years later. Bandito! Ta-da! ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? 12 o'clock midnight. இப்ப நம்ம பாரிஸ்ல எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, பரோட்டா மாஸ்டருக்காகவே இங்கே நிறைய பேர் வருவாங்க. இந்த வியூக்காகவே நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்புவாங்க. நம்ம வரும்போதும் ரெண்டு மூணு பேர் லைனில் நின்று இவர்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு போனாங்க. என்ன ஸ்டைல் பரியாயோ. நம்ம மார்னிங் ஐஃபில் டவர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ 12 to 1 o'clock டைம்ல நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டவரில் வந்து எல்லோ கலர் லைட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒயிட் கலர் லைட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நம்ம அதை பார்க்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் பாரிஸ் வரீங்க அப்படின்னா வெறும் மார்னிங் டைம் மட்டும் இங்கே ஸ்பெண்ட் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த 1 hour வந்து இங்கே எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பாருங்கள். பிகாஸ் இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக கன்ஷியூராக உங்களுக்கு இருக்கும். ஸோ நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ போடுவாங்க அப்படின்ட்டு வழி மேலே விழி வச்சு காத்துட்ருக்கேன். போட்டோ உடனே கேப்சர் பண்ணுறதுக்காக ரெடியாக ஃபோனும் கைமா நின்றுட்டுருக்கேன். டுவெல் ஓ கிளாக் டைமில் இந்த எல்லோ லைட் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி கரெக்டாக 1 o'clock டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ ஒயிட் லைட் பிளிங்க் ஆகும்போது அதோடு வந்து இந்த லைட் ஷோ வந்து முடியுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு வந்து இப்போ சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால 2 o'clock வரைக்கும் பிளிங்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வந்து இப்போ இன்றைக்கி வெயிட் பண்ணி செக் பண்ண போகிறது வந்து யூஸ்வலாக 1 o'clock ஆஃப் ஆகுது நமக்கு தெரியும். 1 o'clock ஆஃப் ஆக போதா நம்ம 2 o'clock ஆஃப் ஆக போதான்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் நான் சொன்ன மாதிரி இங்கே பாரிஸ் வரீங்க அப்படின்னா ஷியூராக இந்த 1 hour டைமை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஹாய், ஒரு நல்ல ஸ்வீட்டோடு நம்ம இந்த வீடியோ முடிக்க போகிறோம். வனிலா கேக் ஃப்ரெஞ்ச் டிஷ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் நமக்காக ஃப்ளைட் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அங்கே இறங்கி போய் பர்மிங்கில் இறங்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த என்டையர் பாரிஸ் ஜோனே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சூரியஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. வேறு யூரோப்பில் எந்த லொக்கேஷன் போனால் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு வந்து எங்கே போய் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை உங்களுக்கு சொல்லணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.